ஹாய் ஃப்ரெண்ட், சென்னை ஹேர் பிளான் அண்ட் ஸ்கின் கேர். சார், உங்கள் பேர் சார்? எங்கேருந்து வரீங்க சார்? ஓகே, உங்களுக்கு சர்ஜரி பண்ணி எவ்வளோ மந்த் ஆகுது சார்? ஆல்மோஸ்ட் 5 months ஸ்டார்டட் ஆகிருக்கு. ஓகே சார், நீங்கள் எத்தனாவது பிஆர்பி சார் இது? 4th பிஆர்பிக்கு வந்திருக்கீங்க. எப்படி சார் உங்களோட ஹேர் க்ரோத் பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார்? ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு, முன்னாடி வச்சுருக்கோம், முன்னாடி இப்போ நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. ஓகே, உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்? அவங்களாம் வந்து நல்லாவே க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே சேஞ்சஸ் நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ அதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ண பயந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நீட்டாக பண்ணிட்டு. ஓகே, இதில் எந்த பயமும் இல்லை, அப்போ க்ரோத் வைஸ் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட். ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது தனியாக ஏதாவது, ஐயோ இப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது மெயின்டைன் பண்ணீங்க, இல்லை நார்மல் வைஸ் நம்மளோட இதனால் உங்களோட ரொட்டீன் ஒர்க்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி? ரொட்டீன் ஒர்க்லாம் நார்மலாக கண்டினியூ பண்ணலாம். ஒரு 1 month வச்சு, ஃபஸ்ட்டு ஒரு 1 month தான் வெளியில் போகக்கூடாது, ஏன்னா அந்த பேண்டேஜ் போட்டுறதுனால வெளியில் போகாமல் நம்மளால் இருக்க முடியும். மற்றபடி நார்மலாக நம்ம இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஓகே சார், உங்களோட ஹேர் க்ரோத் வந்து இப்போ நம்ம ஷோ பண்ண போகிறோம், ரொம்ப க்ளோஸரா. ஓகே, ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக்.